இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது எப்பங்க முடியும்? 50 நாட்களுக்கும் மேலாக ஓடிடும் போலேயே 35 நாட்களை கடந்து போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த போர் எப்போதான் முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் பதிலாக இருக்க போது இந்த வீடியோ. அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு உச்சி மாநாடுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங் அப்படிங்கிறது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் முடிஞ்சு போயிருக்கும். அந்த மீட்டிங் முடிஞ்சதற்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கிறது கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் எப்படி சைனா ரஷ்யா மாதிரியான வல்லாதிக்க நாடுகளாக இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் இருக்கக்கூடிய நாடுகள் ப்ளஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் 27 நாடுகள் அங்கம் வகிக்கக்கூடிய அமெரிக்கா உட்பட லண்டன் உட்பட எங்கே நம்ம பிரிட்டன் இருக்கு இல்லையா, நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்களே காமன்வெல்த் அப்படிங்கிற ஒரு போட்டியின் மூலயமா இன்னமும் நீ என்கிட்ட அடிமைப்பட்ட நாடு அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த யூகேவும் அதில் அங்கம் வகிக்குது. யூகேவும் அமெரிக்காவும் பயங்கரமான கூட்டாளிகள். அண்ணன் தம்பி கூட வந்து பங்காளி சண்டை வரும், இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை போட்டதாக வரலாறே கிடையாது. அப்படி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பெருசாக கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் பெருசா அப்படின்னு பெரிய அளவில் இன்னைக்கு பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படிங்கிறது. இந்த ரெண்டு யூனியன் பெரிய யூனியன் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இந்த போரை மாற்றுறதுக்கான ஒரு பெரிய ஆயுதமாக இருக்க போகுது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை கூட இந்த அரபு உலக நாடுகளுடைய உச்சி மாநாட்டில் கம்யூனிஸ்ட் நாடுகளுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விகளையும் இந்த அரபு உலக நாடுகள் முன்வைப்பாங்க. ஏன்னா ஓஐசியில் வந்து மொத்தமாக இஸ்லாமிய நாடுகளுடைய குழு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 56 நாடுகள் இருக்குது. இந்த 56 நாடுகளுக்கும் அவங்களுடைய பிழைப்புக்காக அவர்கள் சார்ந்திருக்கக்கூடியது பாலைவன ஏரியாக்கள் தான். அந்த பாலைவன ஏரியாக்களை பசுமையாக்குறதுக்கு அவங்க நம்பி இருக்கிறது பூமியே இல்லை, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய வளங்களை. பேரிச்சையும் பாலும் தான், ஒட்டகப்பாலும் தான் அவங்களுக்கான உணவு அப்படிங்கிற காலம் மாறி போய் மற்ற நாடுகளுக்கான உணவாகவும் வணிகத்துக்கு தேவையான எரிபொருளையும் கொடுக்கக்கூடிய கச்சா எண்ணெய் ஆகட்டும், ஹைட்ரோ கார்பனுடைய டெவலப்மெண்ட் அதை எடுத்து விற்பனை பண்ணுறதாகட்டும், இப்படி எல்லாமே நிலத்துக்கு கீழே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான தாதுப் பொருட்களை விற்கிறதன் மூலிமா உலகத்தினுடைய வல்லாதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக அரபுலக நாடுகள் மாறி போய் நிற்கிது அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதத்துலையும் மாற்றுக்கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நான் இப்போ தரப்போகிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த அரபுலக நாடுகளுக்கு கம்யூனிஸ்ட் நாடுகள் எப்படி கை கொடுத்து இந்த ஹமாஸ் அண்டு இஸ்ரேல் போரில் ஹமாஸுக்கு ஆதரவாக அப்படிங்கிறத விஷயத்தை தாண்டி பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான குரல்களையும் பாலஸ்தீன மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய வேலையையும் நிரந்தர போர் நிறுத்தம் அப்படிங்கிற அந்த எல்லையை தொடக்கூடிய வேலையையும் இவங்களால் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க்குக்கான பதில் தான் இந்த வீடியோ. இஸ்ரேலுக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை பற்றியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சீனாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போது இந்த ஐநாவில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது இஸ்ரேலும் யுஏஇ ஒன்றா சேர்ந்து, ரைட்டா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க சீனா. ஆனால் அதை ஐநாவில் ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணி எப்படி ஹைகோர்ட்டில் வழக்காக வந்து அதை எடுத்துப்பாங்களோ அது மாதிரி இதை நீங்கள் பெட்டிஷனாக கொடுக்குறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லி அதை தூக்கி பேலப்பட்டாங்க. ரஷ்யாவும் சில தீர்மானங்கள் கொண்டு வந்தது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படி வந்து 2 தீர்மானங்கள் தோற்கடிக்கப்பட்டதுன்னு நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்துருக்கோம். அப்படி இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த போரையும் ஹமாஸ் நடத்தக்கூடிய போரையும் முடிவுக்கு கொண்டு வரணும்னு சீனா கொண்டு வந்த தீர்மானம் அவைக்குள்ளேயே எடுத்துகிட்டு போகாத அளவுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆயில் ஆசை அப்படிங்கிறது சீனாவுக்கு அதிகமாகவே இருக்குது அரபுலக நாடுகளோட. அமெரிக்காவுக்கு ஆப்படிக்கக்கூடிய வேலையை சீனா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் வரலாறு. ஐரோப்பிய யூனியன்லேயே ஹங்கேரி மட்டும்தான் வந்து இஸ்ரேலுக்கு எதிர்ப்பான குரலை வந்து பதிவு செஞ்சுருக்குங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. சீனாவை பொறுத்தளவில் மா சேத்துங் மாவோ அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதும் அவருடைய செய்கைகளும் இந்த கம்யூனிஸ்ட் நாடுகளுடைய முக்கியமான ஒரு வரலாற்று குறிப்பு அப்படின்னு சொல்லலாம். தேசிய விடுதலை இயக்கங்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மையப்படுத்தி சீனாவினுடைய அப்போதைய அதிபராக இருந்த மாசேத்துங் வந்து இந்த விடுதலை இயக்கங்களுக்கு ஆதரவாக ஆயுதங்களை கொடுத்து அனுப்பிச்சார். இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இன்னைக்கு ஈரான் தான் ஹிஸ்புல்லாவுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுக்குது
அப்படிங்கிற விஷயத்தை மையப்படுத்தி நிறையா பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாசேதுங் அப்படிங்கிற அந்த நபர் அன்னைக்கு தேதிக்கே வந்து விடுதலை இயக்கங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து அதை வளர்த்து விடக்கூடிய வேலையை சைனா செஞ்சதுங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தகுந்தது. ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆயுத குழுவுக்கும் சின்ன ஆயுத குழுவுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. ஒரு கிராமத்துக்கும் ஒரு பெரிய நகரத்துக்குமான ஒரு போராக இது பார்க்கலாம். ஒரு சின்ன கிராமம் அப்படிங்கிறது ஹமாஸை ஒப்பிடலாம், ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டான ஒரு நகரம் அப்படிங்கிறத இஸ்ரேலை சொல்லலாம். இப்போது இதில் ரெண்டு எது பெருசு அப்படின்னு கேட்கும்போது அந்த பெரிய சிட்டி சொன்னேன்ல, அந்த சிட்டிக்கு மெரிய இன்னொரு பெரிய சிட்டி வந்து உதவி பண்ணுது, அதுதான் அமெரிக்கா. அப்போது இவ்வளோ பெரிய ரெண்டு நாடுகள் இடைந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்தை அட்டாக் பண்ணும்போது இந்த ஹமாஸால் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அப்போ இந்த ஹமாஸுக்கு ஆயுதங்கள் வேணும் அப்படின்னா அவங்க யாரை சார்ந்து இருக்க வேண்டிய தேவை இருக்குது? ஹமாஸ் இந்த போரை வந்து போகிற போக்கில் கையில் எடுத்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் நிறையா பேர்கள் இருக்குது. ஏன்னா அக்டோபர் 7 பிறகு ஹமாஸினுடைய தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேலில் பெரிய அளவில் இல்லை. நம்முடைய ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நம்முடைய நண்பர்கள் நிறையா பேர் சொல்லியிருந்தது இஸ்ரேலில் என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னாங்க. இஸ்ரேலில் ஒரே ஒரு பள்ளிக்கூடங்கள் மீது மட்டும் அட்டாக் நடந்திருக்கு, அதுவும் வந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய அட்டாக். ஹிஸ்புல்லா சைட்லேருந்து தெற்கு இஸ்ரேல் பகுதியில் சில இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்படி நடந்த தாக்குதல்களோட ஒட்டுமொத்த எண்ணிக்கையே 10 குறைவு தான். ஏன் அப்படின்னா இஸ்ரேலுடைய அயன்டோம் அப்படிங்கிறது அந்த வரும்போதே வந்து வான்வெளி தாக்குதல் நடத்தி ஒட்டுமொத்தமாக அதை காலி பண்ணி விட்டுரும். அக்டோபர் 7 மட்டும்தான் அவங்க சுதாரிப்பு இல்லாமல் இருந்த அந்த நேரத்தில் தான் 5000 வெடிகுண்டுகளை ஒட்டுமொத்தமாக ஹமாஸ் அடையாளமாக தான் இது பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த அலெக்சா அப்படிங்கிற அந்த மசூதியில் செருப்பு போட்டுட்டு தொடர்ந்து இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் தங்களுடைய அந்த ஆதிக்கத்தை செலுத்தினதுனால தான் தங்களுடைய இறை தூதர் இருக்கக்கூடிய வாழக்கூடிய 3வது புனிதத்தலமாக இருக்கக்கூடிய அந்த அலெக்சா மசூதிக்குள்ளேயே செருப்பு போட்டுட்டு நடந்தாங்க அப்படிங்கிற ஒரு பெரும் கோபம் வந்து ஹமாஸ் போராளிகளுக்கு இருந்தது தான் அந்த 5000 வெடிகுண்டுகளை ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் மேலே போட்டு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சது. இஸ்ரேலில் ஒரு முக்கியமான ஒரு நாளாக அவர்கள் யூதர்களுடைய முக்கியமான நாள் அக்டோபர் 7 அன்னைக்கு அட்டாக் பண்ண விஷயம். இதெல்லாம் தாண்டி ஹமாஸுக்கு வந்து தன்னுடைய தாய் நிலம் பறிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம், இருக்கக்கூடிய அந்த PA அப்படிங்கிற கட்சியும் பாலஸ்தீனத்தினுடைய இப்போதைக்கு அதிபராக இருக்கக்கூடிய அவர் அப்பாஸா, அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் செயல்பாடற்ற ஒரு நபர் தான், அமெரிக்காவினுடைய அடிமையாக தான் அவர் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காருங்கிற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஹமாஸ் வச்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்லுறவுலாம் இல்லை. இப்போ மக்களுக்காக அரசு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மக்களுக்கான அரசா பாலஸ்தீன அரசு இருக்கான்னு கேட்டா இல்லை அப்படிங்கிற யதார்த்தமான ஒரு நிலையும் கையாளாகாத தனமாக இருக்கிறது அப்படிங்கிறதும் தான் இதுவரைக்கும் இந்த 35 நடக்கக்கூடிய போரை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ மாசேதுங் ஆயுதங்கள் வழங்கி உதவி செய்தார், இன்னைக்கு தேதிக்கு ஹமாஸுக்கு உதவி செய்யக்கூடிய இயக்கங்கள் யார் யாரு, ரஷ்யாவும் சீனாவும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. அதுக்கான பதிலும் நம்ம பார்க்க போகிறோம். மேற்கத்திய ஏகாதிபத்திய தளம் தான் இந்த இஸ்ரேல். மாசேதுங் காலத்தில் விடுதலை இயக்கங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து வளர்த்து விட்டது ஒரு புறம். இன்னொரு புறம் அப்படின்னா இன்றைக்கி 8,000 கோடி ரூபாய்க்கும் சீனாவுக்கும் சீனாவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஜி ஜின்பிங் அவர்களுக்கும் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அவர்களுடைய காலகட்டத்திலையும் ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் ஐநாவில் வந்து சீனா இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க தீர்மானம் போட்டிருக்காங்க, நிறைவேற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான். ஏன்னா அரபு நாடுகளுடைய நட்பு அப்படிங்கிறது சீனாவுக்கு கிடைக்குமா அப்படின்னு அந்த ஒரு பாலிடிக்ஸ் ரிலேட்டடான விஷயமா ஜி ஜின்பிங் யோசித்ததனோட விளைவு தான் ஐநாவில் போய் அவர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சீனாவினுடைய பெல்ட் அண்ட் ரோடு அந்த திட்டத்துக்கும் அரபு உலக நாடுகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது தேவை. ஏன்னா மத்திய கிழக்கு நாடுகளுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது அரபு நாடுகளுடைய பிஸ்னஸில் நிரந்தர உறுப்பினர் ஆகிறதுக்கான சீனாவினுடைய பெரும் முயற்சி அப்படின்னு சொல்லலாம். ஐரிஷ் நாட்டினுடைய MP ஒருத்தர் ஐநாவில் பேசிய பேச்சு 4 பேசினார், மனுஷன் அட்டகாசமாக பேசிட்டு உட்கார்ந்து இருந்தார். நெதன்யாகு ஒரு இனப்படுகொலைவாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இஸ்ரேல் மீது பொருளாதார தடை விதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் மையப்படுத்தி பேசின பேச்சு அப்படிங்கிறது துருக்கியினுடைய எர்டோகனை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு. துருக்கியுடைய அதிபர் எர்டோகன் மட்டும்தான் அந்த மாதிரியான பேச்சுக்களை தொடர்ந்து பேசி தன்னுடைய தூதரக அதிகாரிகளை இஸ்ரேலேருந்து திருப்பி எடுத்துக்கிட்டார். நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு ஐரிஷினுடைய நாட்டினுடைய MP இந்த மாதிரியான பேச்சுகள் பேசியிருக்கார் அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே வந்து தலைகுனிந்து நிற்கிறது. இப்படிப்பட்ட ஆன்மகன்கள்லாம் இருக்காங்க, நம்மளால பேச முடியலையே அப்படின்னு அவங்கெல்லாம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும்.
சீனாவினுடைய நிலைமை இதுதாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, வர்த்தகத்துக்காகவும் வணிகத்துக்காகவும் அரபுலக நாடுகளை சார்ந்திருக்கிறதுனால மட்டும் பேருக்காக உதவி செய்கிறது. மாசேத்தும் காலத்தில் ஆயுதங்கள் கொடுத்துற மாதிரி இன்றைக்கி சீனாவால் ஆயுதங்கள் கொடுத்து வந்து ஹமாஸுக்கோ இல்லை பாலஸ்தீன போராளிகளுக்கு உதவி செய்ய முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான சூழ்நிலை. பட் இஸ்ரேலுக்கு அவங்க ஆயுதங்கள் கொடுக்க மாட்டாங்க, அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான செயல்கள்லையும் அவங்க ஈடுபட மாட்டாங்கங்கிறது தான் சீனாவோட நிலைமை. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ரஷ்யா அப்படிங்கிற அந்த சோசியலிஸ்ட்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சோவியத் ரஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய 12 நாடுகள் ஒன்றாக இணைந்து தன்னுடைய நிலப்பரப்புகள் எல்லாத்தையும் பிரித்து அதில் ஒரு நாடாக பிரிந்து போன உக்ரைனுக்கு எதிராக, ஏண்டா நான் வளர்த்த உள்ளடா நீ, ஏன் வளர்த்த கடா மாறல பாயிற கதையா, நீ ஏன் மேலே பாயிறியா, நேட்டோவில் போய் அங்கே வைக்கிறியா, அமெரிக்காவுக்கு நமக்கு ஆகாதப்பா தம்பி, நீ போய் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி மேலே அப்பட்டமாக ஓங்கி செல்லமாக அடிக்க இன்ன வரைக்கும் ஜெலன்ஸ்கியால் எந்திரிக்கவே முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது ரஷ்யாவால் வந்து ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுத்து உதவுறதை நிப்பாட்டிருச்சு உக்ரைனுக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யா வந்து ஹமாஸினுடைய போராளிகளையும் வந்து நேரடியாக கூப்பிட்டு எங்களுடைய ரஷ்ய அகதிகளை வந்து பிணை கைதிகளை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்தது. இது வந்து ரஷ்யா வந்து ஹமாஸுக்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்கு உதாரணம் தான் ஐநாவில் அவங்க தாக்கல் பண்ண ரெண்டு தீர்மானம். அந்த ரெண்டு தீர்மானத்தையுமே அமெரிக்காவும் யூகேவும் தங்களுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரஷ்யாவினுடைய தீர்மானத்தை தோற்கடித்தது அப்படிங்கிறது. இந்த வீட்டோ அதிகாரத்தை வச்சுட்டு இவங்க பண்ணக்கூடிய சேட்டை இருக்கே தாங்க முடியலையப்பா சாமி அப்படிங்கிற கதையாக தான் இருக்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவுக்கு வந்து ரஷ்யா வந்து ஈரானுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் பேசப்பட்டது. ஈரான்கிட்ட இருந்து ஹிஸ்புல்லா செயலுக்கு ஆயுதங்கள் போகுது அப்படிங்கிறது. ஸோ ஹிஸ்புல்லாட்ட இருந்து டைரெக்டாக வந்து ஹமாஸ் வந்து இணைந்து போரிடுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இஸ்ரேலுக்கு எதிராக. அப்போது எங்கே வந்து நிற்கிது, ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடுக்கு எதிராக ஈரானும் ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் ஏமனும் வந்து ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுக்கிறார்கள். இதில் சிரியாவும் அங்க வகிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா சிரியாவினுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் ஒட்டுமொத்தமாக வந்து இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் அமெரிக்காவினுடைய அடிமையாக நான் இருக்க விரும்பவில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காருங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அப்போ ரஷ்யாவால் வந்து வாக்னர் படையால் அனுப்பி வந்து ஹமாஸுக்கு உதவி செய்ய முடியுமாங்கிற கேள்வியை பல வீடியோக்களில் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் வாக்னர் படைங்கிறது இன்ன வரைக்கும் வந்து ஹமாஸுக்கு உதவி செய்ய வரலை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ரஷ்யாவினுடைய அதிபர் மாற்றப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் வரக்கூடிய தேர்தலில் வந்து அவருக்கு நெகட்டிவ் இமேஜ் கிடைக்கும்னு சில ஊடகங்கள் சொல்கிறாங்க. அது முழுக்க பொய்யான விஷயம். 2035 வரை ரஷ்யாவினுடைய அதிபராக அவர் தான் இருக்க போறாரு அப்படிங்கிறத அவரே வந்து லெட்டர்ல எழுதி வச்சு அதை நாடாளுமன்றத்திலையும் வந்து ஓகே வாங்கிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த விஷயம்லாம் தெரியாத சில யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொக்கிஷமாக இருக்கக்கூடிய சில யூடியூபர்ஸ் வந்து நிறைய தவறான விஷயங்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கு. ரஷ்யாவினுடைய அதிபர் 2035 வரைக்கும் நிரந்தர அதிபர் அப்படிங்கிறத அவர் எழுதி வச்சிருக்காரு. 2035 வரைக்கும் அவர் தான் அதிபர் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டாரா. ஆனால் யூகே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 30,000 வீரர்களை ரஷ்யாவுக்கு எதிராக திருப்பி விட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி. தொடர்ந்து யூகே மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து இந்த அமெரிக்காவுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிராக இந்த மாதிரி ஆயுத கிளர்ச்சியாளர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறது, கூலிப்படைகளை உருவாக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது மக்கள் அறிந்த உண்மையே. அதை நம்ம ஒன்றும் பெருசாலாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அளவுக்கு அதிகமான ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு வல்லரசு நாடுகள் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஹமாஸ்லையும் இன்னைக்கு ஆயுதங்கள் இருந்தது அப்படின்னா அமெரிக்கா சத்தம் இல்லாமல் போயிருக்கும். இஸ்ரேலையும் ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு பொம்மையாக தான் வந்து வச்சிருந்துச்சு அமெரிக்கா. ஆனால் அவங்க ஒர்த்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதற்கு பிறகு தான் மொசாட் உள்ளிட்ட உளவு அமைப்புகள்லாம் அவங்கள்ட்ட இருக்குங்கிற ஒரே காரணத்தினால, அவங்கள நம்ம பக்கம் இழுத்து வச்சுக்கணுங்கிற ஒரே காரணத்தினால தான் இஸ்ரேலோட கூட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கு அமெரிக்கா. அமெரிக்கா அவங்களோட கூட்டுங்கிறதுனால தான் இங்கே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரலை எழுப்பி ரஷ்யா வந்து இரண்டு தீர்மானங்களை போட்டதை இந்த இடத்துல நினைவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, சிரியா மூலமா ஈரானுக்கு உதவி செய்து யாரு, இங்கே ரஷ்யா வந்து உதவி செய்து அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் நேரடியாக இங்கே கொடுத்தா தானே பிரச்சனை, சிரியா மூலமா கொடுத்தா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் ரஷ்யா சொல்லக்கூடிய விஷயங்கள். சிரியாங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட நாடு, அந்த நாடோட நான் நல்லுறவுல இருக்கேன். அப்போ அந்த நாடுக்கு நம்ம வந்து ஏன் உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ரஷ்யா முன்வைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ 33 அமெரிக்காவையே தாக்கி ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிட முடியும் அப்படின்னு இன்னொரு புறம் கம்யூனிஸ்ட் நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய வடகொரியா சவால் விட்டது 8 முன்னால். இதை அகில உலகம் மறந்திருக்காது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ வடகொரிய அதிபர் அப்படிங்கிறவர் ரஷ்யாவோட ரொம்ப நெருங்கிய உறவில் இருக்கிறவர், சீனாவோடையும் நெருங்கிய உறவில் இருக்கிறவர். இந்த 3 கம்யூனிஸ்ட் நாடுகள் தான் ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஆட்டி படைக்கக்கூடியது. இந்த 3 கம்யூனிஸ்ட் நாடுகளுமே
பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. சரி, இவங்க ஏன் யூதர்களுக்கு ஆதரவாக நிற்க மாட்டுறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. யூதர்கள் யாருக்குமே வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சரியான மனிதர்களாக அவங்க இருந்ததாக கிடையாது. அதனால தான் ஜெர்மனில் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்லர் வந்து அவங்கள கொன்று குவித்தார். யூதர்கள் எப்படிப்பட்டவங்களாக வரலாறு சித்தரிக்குது அப்படின்னா, இதுவரைக்கும் நான் படித்த அளவுக்கு வரலாறு படித்த அளவுக்கு அவங்கள யூதர்கள் எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா, திருட்டு வேலை பார்க்குறவங்களாகவும் அரசியலில் எப்படியாவது ஈடுபட்டு அந்த நாட்டினுடைய அரசியலை குலைச்சி அந்த நாட்டையே ஒண்ணுமில்லாமல் ஆக்கக்கூடிய வேலையை செய்கிறதும், அவங்க ஆக்குறதுக்கு பயன்பட மாட்டாங்க அழிப்பதற்கு மட்டுமே பயன்படக்கூடிய நபர்களாக இருந்திருக்காங்க. உளவு வேலை பார்க்குறது, இதனால தான் ஹிட்லர் வந்து இந்த யூதர்களை வந்து டோட்டலாக வந்து வாஷ் அவுட் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சார் அப்படின்னு. ஸோ யூதர்களை வந்து 90% வந்து க்ளீன் பண்ணிட்டார், 10% மட்டும் தான் மிச்சம் மீதி வச்சுருந்தார். அந்த 10% இன்றைக்கி டெவலப் ஆகி உலகத்தினுடைய அமைதியை கெடுத்து வருகிறது அப்படிங்கிறத வரலாறு சித்தரிக்குது அப்படிங்கிறது சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா மாட்டிங்களான்னு தெரியாது. ஆனால் நான் படித்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் அதை தான் நான் பதிவு செய்கிறேன். ஏன் மற்றவங்க மேலே நமக்கு எந்த விதமான கோபங்களோ காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதோ அதை தான் சொல்ல. ஏன்னா ஒரு பெரிய ஒரு நபர் வந்து எதற்காக ஒரு இனத்தையே அழிப்பதற்கான வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது. ஸோ ஹிட்லர் ஏன் வந்து யூதர்களை அழித்தார் அப்படின்னு படிக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் படித்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இல்லை அவங்க நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான புத்தகங்கள் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அதையும் படிச்சுட்டு நான் என்ன படித்தேனோ அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நான் தயார். இன்று அமெரிக்காவிலையும் ஆளக்கூடிய யூதர்கள் அப்படிங்கிற வார்த்தை உண்மை தானே. உலகத்தினுடைய எந்தெந்த வல்லாதிக்க சக்திகள்லாம் இருக்கோ அந்த நாடுகளில் தங்களுடைய ஆட்களை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு அதை ஆட்டி படைக்கக்கூடிய வேலையை யூதர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறதையும் யாரும் மறக்க முடியாது. சிரிய அதிபரை வந்து தன்னுடைய பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு அமெரிக்கா தொடர்ந்து முயற்சி செய்து, ஆனால் சிரியாவினுடைய அதிபர் பஷல் அல் அசாத் அப்படிங்கிறவர் அதுக்கு சம்மதிக்கமாம இருக்காருங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ந்து வந்து ஆபிரகாம் அப்படிங்கிற அந்த உடன்படிக்கையால் மிரட்டிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் எல்லாரையுமே. 2020 வந்து செஞ்சாங்க, அதில் வந்து சைன் போட்ட நாடுகள்னு பார்க்கும்போது யூஏஇ, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பக்ரைன், சூடான் அண்ட் மொராக்கோ. இந்த 4 நாடுகள் வந்து இஸ்ரேலோட செய்து கொண்ட ஒப்பந்தம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசுபொருளாகவே இருக்குது. கத்தார் வந்து இதில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் அல்ஜசீரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஊடகம் கத்தாருடைய துணையோடு இன்றைக்கி பெரிய அளவில் உண்மைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தி நிறுவனமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. ஷியா அண்டு சன்னி முஸ்லீம்கள் வந்து தனித்தனியாக இருக்கிறதும் வந்து இந்த ஹமாஸ் அண்டு இஸ்ரேல் போரில் பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜை கொடுத்துருக்கு. ஷியா அண்ட் சன்னி முஸ்லீம்கள் ஒன்றா சேர்ந்து வந்து இருந்தாங்க அப்படின்னா அரபு உலக நாடுகள் ஒன்று சேர்வதற்கும் இந்த போரை வெற்றிகரமாக வழிநடத்துறதுக்கும் பெரிய அளவில் வாய்ப்பாக இருக்கும். அதனால் அவங்க ஏன் தெரில அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர மாட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஈரான் வந்து தனிமையாக தான் போராடிக்கிட்டு இருக்கு. மற்ற அரபு உலக நாடுகள்லாம் வந்து வலிமையான ஆயுதங்கள் யார்ட்டையும் இல்லை. அவங்கெல்லாம் எண்ணெய் வளங்களில் 2010 பிறகு தான் இந்த அரபு உலக நாடுகளுடைய உறவும் சரி, அரபு உலக நாடுகளையே மற்ற உலக நாடுகள் அங்கீகரித்து பெருமையாக பேச ஆரம்பித்தது. ஏன்னா அவங்கக்கிட்ட வணிகம் அப்படிங்கிறதும் எரிபொருள் அப்படிங்கிறதும் கச்சா எண்ணெய்ங்கிறதும் ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறதும் இருக்கிறதுனால தான் அவங்க மதிக்கப்பட்டாங்க. ஸோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அரபு உலக நாடுகள் எல்லாமே இந்த வல்லரசு நாடுகளால் மதிக்கப்பட்டு நல்லுறவு பேணப்படுவதற்கு காரணமே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் தான். அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் ஈரான்கிட்ட மட்டும்தான் ஆயுதங்கள் இருக்குது. அதனால தான் ஈரான் ஈராக்கை மையமாக வச்சு அமெரிக்கா அந்த ஒட்டுமொத்த நாடுகளையும் மேலே எந்திரிக்கவே விடாமல் தொடர்ந்து அடிச்சு அடித்து உட்கார வைக்கக்கூடிய வேலையை செய்து, ஆனால் வந்து தடைகளை உடைத்து தனித்தன்மையை வெளிப்படுத்த தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறது ஈரான் அப்படிங்கிற செய்தியும் முக்கியமானது. அரபு லீக் உச்சி மாநாடு அப்படிங்கிறது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அது நடந்து முடிஞ்சிருக்கும். இதில் பங்கேற்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஹமாஸ்ட் ஆயுதங்கள் கிடையாது, பட் வந்து ஹிஸ்புல்லா எவ்வளவு உதவ முடியுமோ அது உதவியை செஞ்சு அவங்கள இந்த போரை வந்து நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்பை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. லெபனான்லேருந்து ஹிஸ்புல்லா நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு சின்ன மிரட்டல் மட்டும் விடிக்குது. 100,000 வீரர்கள் அங்கே இருக்காங்க ஹிஸ்புல்லாவில். அவங்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ஒரு வயிற்றுல புளியை கரைக்கக்கூடிய விஷயம்தான். சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் ரியாத்தில் நடக்கக்கூடிய இந்த அரபு லீக் உச்சி மாநாட்டில் ஏற்கனவே ஒரு மீட்டிங் வந்து அக்டோபர் 22 நடந்தது. அந்த மீட்டிங்க்கு பிறகு தான், ஆஃப்டர் 20 டேஸ்க்கு பிறகு, 20 நாளைக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த மீட்டிங் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. சவுதி, பக்ரைன், எகிப்து, குவைத்து, கத்தாரு, ஈராக்கு, சைப்ரஸ், ஜோர்டான், துருக்கி, ஏமன் உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே இப்போ கலந்துக்கிறாங்க. துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் கலந்துக்கிறாரு. எகிப்தினுடைய அதிபர் இவர் அப்துல்
எல்சிசி அவரும் கலந்துக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமானது. எகிப்து அப்படிங்கிறது இங்கே நடக்கக்கூடிய பஞ்சாயத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ரஃபாவினுடைய எல்லையை கையில் வைத்துக்கொண்டு எகிப்து ஆடக்கூடிய ஆட்டம், சீனாவினுடைய மலையில் பாலஸ்தீனியர்களை மீள்குடியேற்றம் செய்வதற்கான ஒரு பெரும் பிளான் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அந்த 10-page டாக்குமெண்ட் நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். வளைகுடாவினுடைய ஒத்துழைப்பு கவுன்சில் அப்படிங்கிறது ஜிசிசி அப்படிம்பாங்க, அவங்களும் சத்தமே இல்லாமல் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து ஒரு ராஜதந்திரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க. பொருளாதார ரீதியாக அவங்க முன்னேறி போயிட்டாங்க, மறுபடியும் பின்னோக்கி போகிறதுக்கு இந்த ஜிசிசி கூட்டமைப்பு, அரபுலக கூட்டமைப்பு முன் வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. ஈராக்கும் சிரியாவும் இஸ்லாமிய அமைப்பு, அதாவது அமெரிக்காவுக்கு ஆதரவாக வந்து மாறி போய் நிற்கிது. சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்புகள் எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி அமெரிக்காவுக்கு ஆதரவான விஷயங்களை அவங்க செய்யலை அப்படின்னா சிரியா மீதும் ஈராக் மீதும் தொடர்ந்து அவ்வப்போது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஹமாஸில் வந்து சன்னி முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க, ஈரானில் வந்து ஷியா முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒன்றுபடுறாங்க எப்போ அப்படின்னா, அலெக்ஸா அப்படிங்கிற அந்த புனிதத்தலத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படும் போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்கங்கிறது இந்த இடத்துல வந்து அரபு நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அரபு புரட்சி அப்படிங்கிறது 2011 பிறகுதான் தொடங்கியது. நான் பெரிய ஆள் அப்படிங்கிறதையே என்னை இப்போதான் ஏன் மதித்து கூப்பிட்றீங்க அப்படிங்கிற அளவுக்கு அரபு நாடுகள் அமெரிக்காவிடம், நான் ஆவோ நான் பெரிய ஆள்னு நீங்கள் சொல்லிட்டீங்களா, அப்போ நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அரபு நாடுகளுடைய நிலைமை இருக்கிறது. நான் பெரிய ஆள்னு நீ ஏண்டா சொல்லணும், நான் பெரிய ஆள் தாண்டா அப்படின்னு வடகொரியா மாதிரி தனித்து இயங்குவதற்கு அரபுல நாடுகளுக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஸோ மலேசியாவினுடைய அந்த 100 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனுஷர் இருக்கார்ல, அவர் அடித்த சல்யூட் அப்படிங்கிறது ஹமாஸுக்கு அடிச்சிருக்காரு. ஹமாஸ் வந்து போராளிகள் தான் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ மலேசியா ஹமாஸுக்கு ஆதரவாக, பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறதுங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்குது. பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடை பற்றி யாரும் பெருசாக பேச மாட்டாங்க, ஏன்னா பொருளாதார தடையால் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் பின்தங்கிய ஒரு நாடாக இருக்கக்கூடியவங்க அவங்களே அவங்கள காப்பாற்றிக்க முடியாத போது அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதுக்கும், அமெரிக்காட்டிலிருந்து காசு வாங்கி பிழைக்கக்கூடிய நபர்களாகவும் பாகிஸ்தான் மாறிட்டதுனால இந்த விதயத்தில் அவங்களுடைய பங்களிப்புங்கிறது பெருசாக இல்லை. ஆப்கான் அப்படிங்கிற ஒரு நாடு, ஆப்கானிஸ்தானில் வந்து யார் இப்போ ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஸோ அவங்கள எல்லாமே ஒரு முத்திரை குத்தி அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவால் வளர்த்து விடப்பட்ட ஒரு இயக்கம் தொடர்ந்து எப்போ வேணாலும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக மாறுமே தவிர, அவங்க அரபுலக நாடுகளுக்கு ஆதரவாகவோ இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உண்மையான ஆட்சியாளர்களாகவோ மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவு அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே ஏமாற்றப்படுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் ஏமாறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்களாக அரபு நாடுகளுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதில் மாற்றுக்கருத்து இருக்குமா இருக்காதாங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. துருக்கி உறவை கண்டிச்சிச்சு அப்படின்னா இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவை நாட வேண்டிய சூழ்நிலை வரும். காரணம் என்னென்னா, துருக்கியினுடைய எர்டகன் இன்ன வரைக்கும் ஏன் வந்து கெத்தாக பேசுகிறாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய எரிபொருள் எல்லாமே துருக்கியின் வழியாக தான் வந்து இஸ்ரேலுக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ துருக்கி வந்து இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய தூதரக உறவை கட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த கடல் வழியாக போகக்கூடிய அந்த வணிகம் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு போய் சேராது, இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டு விடும். ஸோ அவங்க ரஷ்யாவை நாட வேண்டிய சூழல் இருக்கும். இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒத்தே வராது. ஏன்னா ரஷ்யாவினுடைய ஆண்மகன் வந்து பார்த்தீங்கன்னா யார், நம்ம விளாடிமிர் புடின். ஸோ அவர்கிட்டலாம் இஸ்ரேலுடைய நெதன்யாகுவால் பேசக்கூட முடியாது, மதிக்கவே மாட்டாச்சு இப்போ அப்படின்ட்டுருவார். அப்படிப்பட்ட நிலைமை தான் வந்து இஸ்ரேலுக்கு இருக்கும். ஸோ ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்குமான உடன்படிக்கை அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்தது கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு நாடாக தான் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து இயந்துக்கிட்டு இருக்குது பல நாடுகளால். இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது, முதல்ல இஸ்ரேல் பக்கம் இருந்துச்சு, இப்போ பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஈரானும் சவுதி அரேபியாவும் மட்டும் ஹமாஸுக்கு ஆதரவாக தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அரபுலக நாடுகளுடைய உச்சி மாநாட்டின் காரணமாக ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டால், உப்புச்சப்பு இல்லாத ஒரு விஷயமாகவே இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே நான் சொல்லிடுறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.